அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண் பெண் அலி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான பிறவிகளும் எவ்வாறாக ஏற்பட்டன என்பதை குறித்து திருமூலநாயனார் அழகாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே விளக்குவதை பார்க்க முடிகிறது. எதனால் இப்படிப்பட்ட சிருஷ்டிகள் ஏற்படுகின்றன என்பதை இன்றைய திருமந்திர பாடல் வாயிலாக நாம் அறியலாம். வகுத்த பிறவியின் மாது நல்லாளும் தொகுத்து இருள் நீக்கிய சோதி அவனும் பகுத்து உணர்வாகிய பல்வகை எங்கும் பகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பு அது ஆமே. நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி என்பது இரண்டு சக்திகளின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருள் நீக்கிய சோதி என்று பராபரத்தையும் மாது நல்லாள் என்று பராபரையையும் இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக பராபரம் பராபரை இரண்டும் இணைந்து இந்த உலகத்திலே பல்வகையான உயிர்களை உருவாக்கியிருக்கின்றன. இந்த இருவரும் இணைந்து உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த மானுட குலம் என்பது பல உயிர்களை படைத்து பல உடல்களை படைத்து அந்த உடல்களுக்குள்ளே பராபரம் பராபரை ஆகிய இந்த இரண்டு தத்துவங்களும் உட்பொதிந்து உயிர்கள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றன. வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பதாமே என்று குறிக்கிறார். உயிர்களை படைத்து அவற்றுக்கு உடல்களை கொடுத்து அந்த உடல்களுக்குள்ளே தாமே நின்று பராபரம் பராபரை ஆகிய இந்த இரண்டு பெரும் சக்திகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று திருமூலநாயனார் இங்கே குறிப்பிடுகிறார். மாண்பு அது ஆக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை. பூண்பது மாதா பிதா வழி போலவே ஆம் பதி செய்தான் அச்சோதி தன் ஆண்மையே. படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல உயிர்களிலும் ஆண் பெண் அலி என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் மறைந்திருக்கின்றன. மனித குலத்தில்தான் ஆண் பெண் அலி இருக்கிறது என்று நாம் கருதியிருக்கிறோம். அது உண்மையல்ல. மரங்களில் செடிகளில் சகல உயிர்களிலும் ஆண் பெண் அலி என்கிற இந்த மூன்று தத்துவங்கள் இணைந்தேதான் படைக்கப்பட்டிருக்கின்றன. கர்மவணிகளுக்கு ஏற்ப இது போன்ற படைப்புகள் படைக்கப்படுகின்றன. ஆண் தத்துவம் மிகும்போது ஆணாகவும் பெண் தத்துவம் மிகும்போது பெண்ணாகவும் இரண்டும் சம அளவிலே கலக்கும் போது அலியாகவும் மாறுகிறது. அன்னை தந்தை இவர்கள் வழியாகவே பராபரம் என்கிற சோதி உயிர்களை படைக்கிறது. இதன் நோக்கம் என்ன? முதல் மனித உடல் உயிர் என்பது எப்படி உருவாயிற்று? அந்த முதல் மனித உடல் உயிருக்கு தாய் தந்தை யார் என்று தேடி பார்த்தால் அங்கே ஒரு கேள்விக்குறி மாத்திரமே தொக்கி நிற்கும். இந்த முதல் உடலை எவ்வாறாக பராபரம் படைத்தது? இந்த உடலுக்குள்ளே தான் எத்தனை எத்தனை இரகசியங்களை பொதித்து வைத்து படைத்திருக்கிறது. முதல் படைப்பு யார் என்று கேட்டால் திருவள்ளுவநாயனார் ஆதி பகவன் என்று குறிப்பிடுகிறார். கிறித்தவம் இஸ்லாம் போன்ற மதங்கள் ஆதாம் ஏவாள் என்று குறிக்கின்றன. நாம் மாதா பிதா என்று குறிக்கிறோம். மாதா பிதா என்கிற நிலையை பற்றி விசாரித்துக் கொண்டே செல்லும் போது ஆதியிலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருந்து மற்றொரு உயிரை படைத்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் முதல் ஆணையும் பெண்ணையும் படைத்தது யார் என்ற கேள்வி வரும்போது அது தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மாத்திரமே தொக்கி நிற்கும். பராபரமே ஆண் பெண் தத்துவங்களாக இருந்து தன்னைத்தானே படைத்துக் கொண்டது. சகல உயிர்களும் பராபரம் தன்னைத்தானே படைத்துக் கொண்டதின் விளைவாகவே இருக்கிறது. பல பல உருவங்களை பராபரம் எடுக்கிறது. அப்படி எடுத்த உருவங்களிலே மானுட உடல் என்பது பராபரத்திற்கு மிகவும் திருப்திகரமான ஒரு உடலாக இருந்த காரணத்தால் மனித உடலுக்கு பிறகு வேறு எந்த உடலும் படைக்கப்படவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக உயிர்கள் உருவாகியதாக
விஞ்ஞானம் என்கிற முறையிலே சொல்லி வருகிறார்கள். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறார்கள். குரங்கிலிருந்து மனிதன் வந்ததற்கான ஆதாரங்களை நாம் எண்ணி பார்த்தால் அது பொய்யாக சொல்லப்பட்ட கட்டுக்கதையாகவே காணப்படுகிறது. நாம் தொடர்ந்து காடுகளிலே மலைகளிலே குரங்குகள் வாழ்வதை பார்க்கிறோம். அந்த குரங்குகளுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் மனித உருவாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் இதுவரையிலும் கண்டதில்லை. அதுபோல பரிணாம வளர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூற்று உண்மையாக இருந்தால் மனித உடலுக்கு பிறகு பரிணாமத்தின் காரணமாக வளர்ச்சி பெற்று மற்றொரு உடல் ஏன் ஏற்படவில்லை? இந்த கேள்விக்கு விஞ்ஞானத்திடத்திலும் பதில் இல்லை. இவையாவும் பராபரத்தின் தெரு கற்பனைகள் என்றே திருமூலநாயனார் இங்கே வர்ணிக்கிறார். காண்பது ஆண் பெண் அலி என்னும் கற்பனை என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். இங்கே கிடைத்திருக்கக்கூடிய சகலவிதமான உடல்களும் அதன் உடலுக்குள்ளாக நுழைந்திருக்கக்கூடிய உயிர்களும் இவையாவும் பராபரத்தின் கற்பனைதான் என்று திருமூலநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். ஆண் மிகில் ஆணாகும், பெண் மிகில் பெண்ணாகும், பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அலியாகும், தான் மிகும் ஆகில் தரணி முழுது ஆழும், பான் அவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. ஆண் தத்துவம் பெண் தத்துவம் என்று சொல்லப்பட்டது சந்திரகலை சூரியகலையை பொறுத்திருக்கிறது. ஆண் பெண் சேர்க்கையின் போது இருபாலருக்கும் சுவாசத்திலே சூரியகலை ஓடிக்கொண்டிருந்தால் கருத்தரிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆணிடம் ஆண் தத்துவமாக இருக்கக்கூடிய சூரியகலையும் பெண்ணிடம் பெண் தத்துவமாக இருக்கக்கூடிய சந்திரகலையும் இணைந்திருந்த போது இருவருக்குள்ளும் தேக சம்பந்தம் ஏற்பட்டு அங்கே கரு உருவாவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் அங்கே உருவாகக்கூடிய கரு என்பது ஆண் கருவாக இருக்கும். மாறாக ஆணிடம் சந்திரகலையும் பெண்ணிடம் சூரியகலையுமாக மாறி அமையும் போது பெண் குழந்தை ஜனிக்கும். இந்த இருவரிடத்திலும் சந்திரகலையே ஓடிக்கொண்டிருக்கும் போது அது அலி என்கிற பிறப்பை கொடுக்கும். அல்லது இருவருக்கும் சூரியகலையே ஓடிக்கொண்டிருக்கும் போது அதுவும் அலி என்கிற பிறப்பை குறிக்கும். முதலாவது சொல்லிய அலி என்கிற பிறப்பு திரு நங்கை என்கிற நிலையை குறிக்கும். இரண்டாவதாக சொல்லக்கூடிய அலி என்கிற பிறப்பு திரு நம்பி என்கிற நிலையை குறிக்கும். அலி என்று சொல்லும் போது பெண் ஆணாக மாறினால் அலி என்பதில்லை, ஆண் பெண்ணாக மாறினால் அலி என்பதில்லை. இந்த இரண்டுக்குமே சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணாக மாறிய ஆணும் ஆணாக மாறிய பெண்ணும் அலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவை யாவும் பராபரத்தின் திருக்கற்பனையின் காரணமாக ஆண் பெண் சேர்க்கையிலே நிகழ்கின்றன. இந்த உலகம் முழுவதிலும் இதுபோன்ற பிறப்புகள் இருக்கின்றன. இதிலே எது அதிகரிக்கிறது எது குறைகிறது என்பதை பொறுத்து ஆண் பெண் சிசுக்கள் உருவாகின்றன. சித்தர்கள் இதை குறித்து ஆழ்ந்த ஆராய்ச்சிகளை செய்து உனக்கு ஆண் குழந்தை வேண்டுமா, சூரியகலையிலே இருந்து பெற்றுக்கொள் என்று ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுவதை பார்த்திருக்கிறோம். பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் போது சந்திரகலை அதிகமாக இயங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மற்றொரு விதத்திலே சித்திர பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் கருப்பையுள்ளே கருமுட்டை என்பது வந்து காத்திருக்கிறது. முதலாவதாக பெண்ணின் நாதநீர் என்பது கருப்பைக்குள்ளே விழுந்து அதன் பிறகு ஆணின் விந்து நீர் என்பது மேலாகச் சென்று விழுந்தால் இந்த இரண்டும் சேரும் போது உருவாகக்கூடிய கரு ஆண் கருவாக இருக்கும். மாறாக முதலாவதாக ஆணின் விந்து சக்தி முந்தியபடியாக விழுந்து இரண்டாவதாக நாதசக்தி விழுந்தால் அப்பொழுது பிறப்பது பெண் குழந்தையாக இருக்கிறது. இன்றைய நிலையிலே பார்க்கும்போது ஆண்மை குறைபாடு என்பது பெரும்பாலும் பலருக்கும் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஆண் பெண் சேர்க்கையின் போது கலவி இன்பத்தின் உச்சம் என்பது பெண்ணுக்கு சற்று காலம் தாழ்ந்தே ஏற்படுகிறது, ஆணுக்கு சற்று முன்பதாகவே ஏற்பட்டு விடுகிறது. பெண் முதலாவதாக காம நிலையிலே உச்சத்தை பெற்று அதன் பிறகு ஆணின் சுக்கிலத்தை உள்வாங்கிக் கொண்டால் அவளுக்கு ஆண்கரு பிறக்கும். இதுதான் ஆண்கரு பெண்கரு பிறப்பதற்கான இரகசியம் என்பதாகவும் சில சித்தர் பெருமக்களுடைய நூல்களின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து சித்தர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
இது காரணமாகவே காமசூத்திரம் முதலான நூல்களும் உருவாக்கப்பட்டன. ஆண் பெண் கலவியின் போது பலவிதமான புறச்சேர்க்கைகளிலே இருந்து பெண் கிளர்ச்சியடைந்தான பிறகு தேக சம்பந்தம் கொள்ளும் போது நிச்சயம் ஆண் கரு பிறக்கும் என்பதை காமசூத்திரமும் கூட விளக்குகிறது. இவையாவும் நம்முடைய சித்தர் பெருமக்களால் ஆராய்ந்து கண்டறியப்பட்டவை. எனவே இங்கே திருமூலர் சொல்லியபடியாக ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும், பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அலியாகும் என்று சொல்லப்படக்கூடிய தத்துவம் என்பது மிகுந்த ஆராய்ச்சியின் விளைவாக சொல்லப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாய்ந்தபின் அஞ்சு ஓடில் ஆயிலும் நூறாகும், பாய்ந்தபின் நாலு ஓடில் பாரினில் என்பதாம். பாய்ந்திடும் வாயு பகுத்து அறிந்த அவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. ஆண் பெண் தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் பெண்ணின் கருப்பைக்குள்ளே நுழையக்கூடிய விகிதத்தை பொறுத்தே ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சிசுவின் உயிர்காலம் ஆயுட்காலம் என்பதையும் சித்தர்கள் தீர்மானிக்கிறார்கள். பெண்ணின் கருப்பைக்குள்ளே நுழையக்கூடிய ஆணின் சுக்கில வேகம் என்பது ஐந்தங்குல வேகமாக இருந்தால் அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆயுள் நூறாகும், அது நான்கு அங்குலமாக மாறினால் என்பதாகும். இப்படியாக அங்குலத்திற்கு அங்குலம் இருபது இருபது ஆண்டுகள் ஆயுள் என்பது குறைத்து கணக்கிடப்படுகிறது. இதன் பொருள் யாதெனில், ஆணிடமிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சுக்கிலம் எந்த அளவிற்கு வேகமாகவும் வீரியம் கொண்டதாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆயுள் விருத்தியான குழந்தைகள் ஜனிக்கும் என்றும், ஆணினுடைய தத்துவம் என்பது வேகம் குறைய குறைய பிறக்கக்கூடிய குழந்தையின் ஆயுட்காலம் என்பதும் குறைவுபடும் என்பதாகும். இது காரணமாகவே ஆண் பெண் உடலுடைய ஆற்றலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சித்தர் பெருமக்கள் கருதினார்கள். மாதத்தில் இரண்டு முறை மாத்திரம் தேக சம்பந்தம் கொண்டு நல்ல உணவுகளை உண்டு நல்ல சிந்தனை கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஆயுட்காலம் பொருந்திய ஆண் குழந்தைகள் பிறப்பதை சித்தர் பெருமக்கள் உறுதி செய்கிறார்கள். மாதத்தில் இரண்டு முறை மாத்திரமே, அதுவும் கரு உருவாவதற்கு தோதான காலத்தில் மாத்திரமே தெரிந்தெடுத்து ஆண் பெண் சேர்க்கை என்பது ஏற்படும் போது குழந்தை பாக்கியம் சரியாக அமையும். ஒரு பெண் மாதப்பிறவிடை ஏற்பட்ட ஒன்பதாவது நாள் முதல் பதினைந்தாவது நாள் வரையிலும் கருத்தரிக்கக்கூடிய காலம் என்று சித்தர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலத்திலே முறையாக ஆண் பெண் இருவரும் கலவியிலே ஈடுபடுவதற்கு முன்பதாக நல்ல வசனங்களை பேசியும் ஆனந்தமயமாக மனநிலையை மாற்றிக்கொண்டபடியாகவும் ஒருவரை ஒருவர் தழுவியபடியாக ஆனந்தித்திருந்து தெய்வ சிந்தனையோடு சேர்க்கை பெறும்போது நல்ல ஆயுட்காலமும் ஆரோக்கியமும் கொண்ட ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்பதை சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே மனிதர்கள் கையில் தான் இருக்கின்றன. அவற்றின் நுணுக்கங்களை அறிந்து கொண்டவர்கள் நற்குழந்தைகளை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதைத்தான் இந்த திருமந்திர பாடல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.